இந்த கிளாஸ்ல சிம்பிளிஃபிகேஷனோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். சிம்பிளிஃபிகேஷனே இன்ன சில பேர் டவுட் கேக்குறாங்க, என்ன சார் அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ்ல டிவிஷன் மல்டிபிளிகேஷன் இது ரெண்டு மட்டும் இருக்கு சார், நான் மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டு டிவிஷன் பண்ணுமா, இல்லை டிவிஷன் பண்ணிட்டு மல்டிபிளிகேஷன் பண்ணணுமான்னு கேட்குறேன். ஓகே, நம்ம ரூல் படி பார்ப்போமா, ஃபர்ஸ்ட் டிவிஷன் நெக்ஸ்ட் மல்டிபிளிகேஷன். ஓகேங்களா, ரூல் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் டிவிஷன் நெக்ஸ்ட் தான் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். ஆனால் ஒரு சீக்வன்ஸில் மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே அதில் ஆஃப் ப்ராக்கெட் அடிஷன் சப்ராக்ஷன் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எதை வேணாலும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 8 × 16 / 4 1 × 4 = 4, 4 × 4 = 16 ஃபோர் ஆன்சர் வரும். ஃபஸ்ட்டு மல்டிபிளிகேஷன் பண்ணலாம், இது ஃபஸ்ட்டு கேஸ். செகண்ட் கேஸ் நான் என்ன பண்ணுறேன், டிவிஷனை ஃபஸ்ட்டு பண்ணுறேன், 8 × 2/4. இந்த 2/4 1 × 2 = 2, 2 × 4 நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, 8 × 1/2. இதுவும் பண்ணலாம், 1 × 2 = 2, 4 × 2 = 8, சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சீக்வன்ஸில் இன்டு டிவிஷன் இது மட்டும் இருந்தால் நம்ம எதை வேணாலும் ஃபஸ்ட்டு பண்ணலாம், டிவிஷனை ஃபஸ்ட்டு பண்ணிட்டு மல்டிபிளிகேஷன் பண்ணலாம், இல்லை மல்டிபிளிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு டிவிஷனையும் பண்ணலாம். இதே கான்செப்ட் தான் நமக்கு ப்ளஸ் அண்டு மைனஸ்லையும், ப்ளஸ்ஸை பண்ணிட்டு தான் மைனஸ் பண்ணுமானா கிடையாது, எதனாலும் பண்ணலாம் சரிங்களா, மைனஸ் பண்ணிட்டு ப்ளஸ்ஸை பண்ணிட்டு மைனஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம், 4 − 5/1 + 1/3 + 1/2 + 1/4 சரிங்களா, 1/1/1 இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அப்புக்கு போகணும் சரிங்களா, பாட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அப்புக்கு போகணும், அப்போ தான் 4 − 5. அப்போ ஃபஸ்ட் இடத்துல 4 − 5 பண்ண முடியாது சரிங்களா. பாட்டம் இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷனுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காத, நம்மளுக்கு 2 + 1/4 மட்டும் தான் எதையும் டிப்பெண்ட் பண்ணாமல் தனியாக இருக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், 2 + 1/4 என்ன சிம்பிளிஃபை பண்ணால், 2 + 1/4 சிம்பிளிஃபை பண்ணால் 2 × 4 = 8, 8 + 1 = 9/4. இந்த டேர்ம் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், 9/4 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம a/b/c இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு, a/b/c ஓகே, டிவைடிங் டிவைட் பண்ண வந்துச்சா நம்ம என்ன எப்படி எடுக்கலாமா, இந்த சி ஏ கூட மட்டும் எடுக்கலாம், a × c/b இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த கான்செப்ட் படி நான் இந்த 9/4 என்ன பண்றேன், 4/9 எழுதுறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த இதை நம்ம சொல்லி பண்ணோம், 3 + 4/9 என்ன வந்தது, 3 × 4 = 27, 27 + 4 நம்மளுக்கு 31 ஓகேங்களா. ஸோ இதை நான் எரேஸ் பண்ணிட்டேன், இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், 31/9 எகை இந்த கான்செப்ட் படி இந்த 31/9 நான் என்ன பண்ணுறேன், 1 + 9/31 மாற்றுறேன். ஓகே, நெக்ஸ்ட் 1 × 31 + 9 நம்மளுக்கு என்ன ஆகும், இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு 40/31 வரும். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 40/31. ஸோ இது 40/31, இந்த 40/31 நம்ம எகைன் இந்த கான்செப்ட் படி எப்படி எழுதலாம், 4 − 5 × 31/40 இந்த மாதிரி எழுதலாம். இப்போ எங்கே கேன்சல் பண்ணுங்க, 1 × 5 = 5, 8 × 5 = 40. ஸோ 4 − 31/8 இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, இப்போ 4 × 8 = 32, 32 − 31/8 ஓகே, 32 − 31 = 1, 1/8 இஸ் இஸ் த ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சம் வந்தால் மட்டும் நம்ம பாட்டத்துலேருந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு மேலே போயிருப்போம் சப்ராக்ட் பண்ணுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டம்ல 2 மட்டும் ரிமைனிங் இருக்கும், லாஸ்ட் டம்ல நமக்கு 1/10 மட்டும் ரிமைனிங் இருக்கும், இடையில இருக்கிறது மட்டும் இல்லாமல் மல்டிபிளிகேஷன். ஸோ 2 × 1/100 இதை நம்ம கேட்க பண்ணாங்க, 1 × 2 = 5, 2 × 2 = 10, 0. ஸோ 1/50 தான் நம்மளோட இதோட ஆன்சர். இந்த மாதிரி சீக்வன்ஸ் கேட்டால நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கண்ணை மூடிக்கிட்டு 1/50 தான் ஆன்சர் நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா. ஓகே,
Okay, next problem, find the value of 1 by 2 into 3 plus 1 by 3 into 4 plus 1 by 4 into 5 plus 1 by 5 into 6 plus dot 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 up to 1 by 9 into 10 வரைக்கும் நம்ம சிமுலேட் பண்ணுவோம். சரிங்க, இந்த 1 by 2 into 3 ஈக்குவல் டு நமக்கு என்ன பண்ணலாம், 1 by 6 எழுதலாம். இந்த 1 by 6 எப்படி எழுதலாம், இந்த ரெண்டு டம் வச்சு 1 by 2 minus 1 by 3 சிமுலேட் பண்ணுங்க. 1 by 1 into 3 3 minus 1 into 2 2 by 2 into 3 6 1 by 6. So 1 by 2 into 3 is 1 by 6 தான் நமக்கு, 1 by 2 minus 1 by 3 is நமக்கு 1 by 6 தான். சிமிலரா நமக்கு 1 by 3 into 4 is நமக்கு 1 by 12 தான். 1 by 3 minus 1 by 4 is நமக்கு 1 by 12 தான். சரிங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பிரிச்சு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டம் அப்படியே எழுத பாருங்க, 1 by 2 minus 1 by 3 plus next in the term of 1 by 3 minus 1 by 4 next in the term of plus 1 by 4 minus 1 by 5 okay la idhe last term of 1 by 9 minus 1 by 2 okay la ipo paarga 1 by 2 minus 1 by 3 inge plus 1 by 3 கேன்சல் ஆகிடும், மைனஸ் ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் கேன்சல் ஆகிடும், மைனஸ் ஒன் பை ஃபைவ் இந்த மாதிரி எல்லாமே லாஸ்ட் வரைக்கும் கேன்சல் ஆகிடும். லாஸ்டாக இருக்கிறது மைனஸ் ஒன் பை டென் சரிங்களா. ஸோ ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டென் ஃபர்ஸ்ட் டவுன் நமக்கு ஒன் பை டூ, லாஸ்ட் டவுன் நமக்கு ஒன் பை ஃபர்ஸ்ட் டவுன் நமக்கு ஒன் பை டூ, லாஸ்ட் டவுன் நமக்கு ஒன் பை டென். இதை மட்டும் சிம்பிள் பண்ணாலே போதும் நமக்கு, டென் மைனஸ் டூ பை டுவெண்ட்டி இப்போ பாருங்க ரொம்ப டஃப்மாக தெரியும். நம்ம இந்த சம்மில் நம்ம எங்கேருந்து வரணுமா, ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும் சரிங்களா. ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். இதுக்கு என்ன தெரியணும், நமக்கு ஸ்கொயர் டேர்ம்ஸ் தெரியணும் சரிங்களா. ஃபோரோட ஸ்கொயர் என்ன, சிக்ஸ்டீனுக்கு ரூட் எடுத்தால் என்ன ஆகும் சரிங்களா. இதெல்லாம் நம்ம ஒரு அப் டு டுவெண்ட்டி வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ இது வந்து வாங்க, இதில் ஷார்ட் கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 46 ப்ளஸ் அந்த மாதிரி வந்தாலே நம்ம ரூட் ஆஃப் 49க்கு என்ன ஆன்சர் வரும், 7. கண்ணை மூடிட்டு 7 ஆன்சர் போட்டுடலாம். ரூட் ஆஃப் 46 அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ரூட் ஆஃப் 49 வரப்போகுது அப்படின்னு ஒரு கெஸ் சரிங்களா. ரூட் ஆஃப் 49 போட்டு நமக்கு 7. ஸோ அடுத்த செகண்டே இந்த ஆன்சர் நம்ம 7 போட்டுடலாம். பட் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 16 இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு ரூட் ஆஃப் 16 இக்குவல் நமக்கு என்னது, ரூட் ஆஃப் 16 ஈக்குவல் டு 4. ரூட் ஆஃப் 16 ஈக்குவல் டு 4 ஓகேங்களா. ஸோ 5 ப்ளஸ் 4 நமக்கு என்ன ஆகும், 9 ஓகேங்களா. இப்போ ரூட் ஆஃப் 9, ரூட் ஆஃப் 9 இது கூட என்னது நம்மளுக்கு 3. ஸோ 6 ப்ளஸ் 3 ஆ மாறிடுச்சு. இப்போ 6 ப்ளஸ் 3 கூட நமக்கு என்னது, அகைன் 9. இப்போ ரூட் ஆஃப் 9 ஈக்குவல் டு அகைன் நமக்கு 3. ஸோ இப்போ என்ன நமக்கு வந்திருக்கு, ரூட் ஆஃப் 46 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 49 ஈக்குவல் டு 7. ஸோ இதோட ஆன்சர் நமக்கு பார்த்தீங்கன்னா 7 தான். ஃப்ரெண்ட்ஸ் பயனில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எல்லாமே எஸ்எஸ்எல்சி பண்ணியிருப்பீங்க. இந்த எஸ்எஸ்எல்சி கொஞ்சம் சேர்த்து பண்ணுங்க. என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்க. ஓகே பாய்.